பிரம்மபுத்திரா, நமஸ்கரிக்கிறேன். மங்களம் உண்டாகட்டும். தாங்கள் நேற்றைய தினம் புலோகத்துக்கு சென்று வந்ததாக கேள்விப்பட்டேன். விசேஷம் யாதோ? விசேஷமா? ராவணேஸ்வரா, அதை என்னவென்று சொல்வது? பூலோகத்தில் ராமலீலா திருவிழாவில் உம்மை போலவே ஒரு சிலையை செய்து அதை கொளுத்தி மக்கள் கழிப்படுவதை கண்ணுற்றேன், வேதனை உற்றேன். ஆமாம், அவர்கள் எரித்த அந்த சிலைக்கு 10 தலைகள் இருந்திருக்குமே, அதை தாங்கள் பார்த்திருப்பீர்களே? பார்த்தேனே, அதுதானே எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அதாவது மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, காமம் முதலிய 10 குணங்களும் உம்மிடத்தில் தலை சிறந்து விளங்கினமையால் தலைகளாக சித்தரித்தார் வால்மீகி. இது போன்றே வால்மீகி ராமாயணத்தில் உள்ள கவித்துவத்தின் உட்கருத்தை புரிந்து கொள்ளாமல் தெளிவற்று செயல்படுகிறார்கள். அதுதான் போகட்டும், அவர்களுக்கு தெளிவில்லை, தெரியவில்லை. வால்மீகி ராமாயணத்தை அடுத்து துளசிதாஸ் ராமாயணம், அத்தியாத்ம ராமாயணம், ஆனந்த ராமாயணம், கம்ப ராமாயணம் என்று பல ராமாயணங்கள் தோன்றினவே அன்றி எதனிலுமே எதற்குமே விளக்கமில்லை. அவரவர்களின் விருப்பத்துக்கும் மரபுக்கும் ஏற்றபடி மாற்றி அமைத்துக் கொண்டார்களே என்று என்னை தூற்றுவதில் மட்டும் மாற்றமே இல்லை. அது என்னவோ உண்மைதான் ராவணேஸ்வரா. மாற்றான் மனைவியை சிறையெடுத்த மகா பாவி, மகரிஷிகளின் தவத்தையும் யாகத்தையும் கெடுத்த அக்கிரமக்காரன், அராஜகன், அரக்கன். நிறுத்துங்கள். அகலியை கெடுத்து அருவருக்கத்தக்க தாபத்தை பெற்ற அக்கிரமக்காரன் யார்? தேவேந்திரன். மகரிஷிகளின் தவத்தை கெடுக்க ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை முதலானவர்களை அனுப்பி வைத்த அந்த அராஜகன் யார்? தேவேந்திரன் தான். அப்படி என்றால் அவனும் அரக்கன் தானே? ஆமாம் ஆமாம், பதவி பறி போகுமே என்று தேவேந்திரன் செய்ததை தான் தாங்களும் செய்தீர்கள். நான் செய்தால் அரக்கன், அதையே தேவேந்திரன் செய்தால் அமரனா? நான் யார்? என் வரலாறு என்ன? வைகுண்டத்தின் அதிபதியான மகாவிஷ்ணுவின் வாயிற் காப்பாளனாக இருந்த நான் எக்காரணத்தால் புவியில் பிறந்தேன் என்பதை பல ராமாயணங்களில் உணர்த்தியும் அப்பூலோக மக்களால் என் உண்மை வரலாற்றை உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றால் அது மடமையா? இல்லை, என்னை தூற்றுவதையே கடமையாக எண்ணிவிட்டார்களா? ராவணேஸ்வரா, தங்களது உண்மையான வரலாற்றினை எனக்கு உணர்த்திவிட்டால் நான் இப்போதே பூலோகத்திற்கு சென்று அனைவருக்கும் அறிவித்து மக்கள் தங்கள் மீது கொண்டுள்ள தவறான எண்ணத்தை மாற்றிவிட்டு வந்து விடுகிறேன். ஒரு காலத்திலே அரசன் முதல் ஆண்டி வரை ஆனந்தமாக வாழ்க்கை நடத்தியதுதான் அலைகடல் சூழ் இலங்கை. நான் ஆண்ட இலங்கையிலே பஞ்சமில்லாததால் பசியும் இல்லை, பஞ்சம் இல்லாததால் வன்மமும் இல்லை, களவு இல்லாததால் காவலும் இல்லை, இனப்பற்று எழுப்பும் எவ்வித சச்சரவும் இறுதி வரை இல்லை. ராவணன் என்ற பெயரோடு நில்லது ராவணேஸ்வரன், லங்கேஸ்வரன் என்று பலரும் புகழும் நிலையிலே நீதி நெறி தவறாது ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தே. ராஜாதி ராஜ, ராஜகுல திலக, ராஜ கம்பீர, தீர தீர சூர பராக்கிரம மண்டலாதிபதி ராவணேஸ்வர மகாராஜா வருகிறார். என்ன பெண் குழந்தை மகாராஜா? பெண் குழந்தையா? பெண் குழந்தை, பிள்ளையில்லா குறையை தீர்க்க வந்த பெண் தேவதை, எனது நாட்டின் பலத்தை பெருக்க வந்த இன்ப ஜோதி, எனக்கு அடுத்து நீதியை பரிபாலிக்க போகும் நிர்மலமான அவதாரம். அண்ணா, அண்ணியாருக்கு இது ஆபத்தான பிரசவம், பிழைத்ததே பெரும் பாக்கியம், அதனால் தான் இன்னும் மயக்கம் தெளியவில்லை. குழந்தை எப்படி இருக்கிறது சொற்பனகா? நீங்களே வந்து பாருங்களே. பார்த்தீர்களா அண்ணா, கலைமகள், மலைமகள், திருமகள் மூவரும் ஒருங்கிணைந்து ஒரே உருவாக பிறந்தது போல் உள்ளது. குழந்தை வேண்டும் என்று தவம் கிடந்த மன்னனுக்கு குலவழக்கை ஏற்றி வைக்க கலைமகள் போன்று கன்னி பிறந்தாள் என்று நாடெங்கும் பறைசாற்றும்படி உத்தரவிடு. உத்தரவரசே, இலங்கை வாழ் மக்களுக்கு ஒரு நற்செய்தி. இலங்காதிபதி ராவணேஸ்வர மன்னருக்கு இன்று காலை பெண் குழந்தை பிறந்திருக்கின்றமையால் இச்சுபதினத்தை கோலாகலமாக கொண்டாடும்படி மன்னர் பிரான் உத்தரவு. நீ சென்று தேவலோக வாசிகள் அனைவரையும் உள்மாறி புழிந்த வண்ணம் இருக்க வேண்டும் என்று உத்தரவிடு. ஆலயரசே, நீ சென்று வேதம் போதும் வேதியர்கள் எங்கிருந்தாலும் தேடி பிடித்து வேத மனப்பான்மை மாறும் வரை வேதம் போதச் சொல். உத்தரவு.
வீதிக்கு வீதி விவேகம் நிறைந்த வித்வான்களை கொண்டு பலரும் வியக்கும் வண்ணம் பண்ணு செய்யுமாறு உத்தரவிடு. ஆட்டம் அல்லவா? கலையின் சிகரத்தை எட்டி பிடித்த கண்ணீர்களை கொண்டு கருத்து கிசைந்த நிலையில் நந்தனமாடச்சோம். உத்தரவும் அல்லா, நீ உடனே சென்று எனது குலகுருவான பிரம்மதேவரை அழைத்து வரும்படி பிரகஸ்தனுக்கு உத்தரவிடு. இலங்கேஸ்வரா, இதுவரை இலங்கை நாட்டில் இது போன்ற அழகிய குழந்தை பிறந்தது கிடையாது, இனி பிறக்கப் போவதும் இல்லை. சூர்பனகா, குழந்தையை நான் பார்த்தபோதே நினைத்தேன். நீ அப்போது சொன்னதும் இப்போது குருதேவர் சொல்வதும் பொருத்தமாக இருக்கிறது பார்த்தாயா? மேலும் சொல்லுங்கள் குருதேவா. இங்குள்ள கிரக சஞ்சாரங்களை நோக்கில் இக்குழந்தையால் இலங்கை சாம்ராஜ்யமே சரிந்துவிடப் போகிறது. ஆம், இக்குழந்தையால் சாம்ராஜ்யமே சரிந்துவிடும். பெற்ற மகளால் சாம்ராஜ்யமே அழிந்துவிடும் என்பதை நான் நம்ப முடியவில்லை குருதேவா. பெற்ற தந்தை கிரீடும் பெண்ணா எனக்கு பிறந்திருக்கிறாள். ஒரு காலம் இருக்காது. சரியாக பார்த்து சொல்லுங்கள் குருதேவா, சரியாக பார்த்து சொல்லுங்கள். இதை பார்ப்பதற்கோ யோசிப்பதற்கோ இதில் இடமே இல்லை ராவணேஸ்வரா. இந்த குழந்தை இலங்கையில் உள்ள மட்டும் எந்த வினாடியில் எந்த உருவத்தில் ஆபத்து வரும் என்பதை அறிந்து கொள்ள முடியாமற் போனாலும் தவிர்க்க முடியாத ஆபத்து உண்டு என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. இது என்னன்னா இன்பத்திலுமாய் இடையூறு. பிறந்த குழந்தையால் பிறந்த பொன்னாடே அழிந்து விடும் என்றால் அதை கத்தி கொண்டு பிழந்தால் தான் என்ன? குமார்தா அண்ணா, எது எவ்வாறாகினும் சரி, இப்போதே குழந்தையை நாட்டை விட்டு அப்புறப்படுத்தியே ஆக வேண்டும். ஆம் அண்ணா, சில சமயம் ஆயாசமும் ஆலோசனையும் ஆபத்தை அதிகப்படுத்திவிடும். இதனால் சாம்ராஜ்யமே அழிந்துவிடும் என்று பிரம்மதேவரே கூறும்போது அதை அனாயாசமாக தட்டி கழுத்து சும்மா இருத்தல் மதியேனும் அண்ணா? விபீஷ்ணா, குமாரனா, நினைத்தாலே நெஞ்சம் நடுங்குகிறது. தவமிருந்து பெற்ற குழந்தையை எப்படி அடா மறப்பேன், எங்கு கொண்டடா விடுப்பேன்? மயக்கம் தெளிந்து மண்டோதரி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? முடியா குமாரனா, இந்த விஷயத்தில் அண்ட சராசரங்கள் அழிந்தாலும் அழியட்டும், என் இதய பூர்வமாக நான் இழங்கவே மாட்டேன். அண்ணா, எந்த ஒரு ஆபத்தையும் உலகிலேயே கிள்ளி எறிவதுதான் நல்லது. அண்ணா, மீன் குழந்தைகள் பிறக்காமலா போய்விடும்? ஏன் பிறக்காது? இக்குழந்தை பிறந்த ஜாதக ரீதிப்படி இன்னும் மூன்று ஆண் குழந்தைகள் பிறந்தே ஆக வேண்டும். கேட்டீரா அண்ணா பிரம்மதேவர் கூறுவதை? நமது வம்சத்திலே இதுவரை இலங்கையை பெண்கள் ஆண்டதே இல்லை. தங்களுக்கோ முதல் குழந்தையாக பெண் பிறந்திருக்கிறாள். இதுவே ஒரு அபசகுனம் அண்ணா. ஆகையால் தயக்கம் எதுவும் செய்யாது, தட்சணமே குழந்தையை இலங்கையின் எல்லையை விட்டு அப்புறப்படுத்தியே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் மீண்டும் பிறக்க போகும் ஆண் குழந்தைக்கு ஆட்சி பீடம் உரிமையாகும். அப்படி என்றால் என் அனுமந்த செல்வியை நான் மறந்தே ஆக வேண்டுமா? ஆம், எனது குழந்தை இலங்கையில் இருந்தால் நமது ராஜ்யமும் குலமும் நசித்துவிடும் என்பதுதானே உங்கள் அபிப்பிராயம்? ஆமண்ணா, இன்று முதல் எனக்கு இந்த அரச பதவி வேண்டாம். இதை உங்களில் யாராவது ஏற்றுக்கொண்டு எனக்கு விடை கொடுங்கள். இன்பத்தின் எல்லையான என் செல்வத்துடன் நானும் மண்டோதரியும் இலங்கையின் எல்லையை விட்டு வெகு தூரம் சென்று பிழைத்துக் கொள்கிறோம். இது பாசத்தின் மிகுதியால் வரும் வார்த்தைகள். தயவு செய்து சற்று சிந்தித்து பாருங்கள் அண்ணா. சிந்திக்கும் பாகமே சிதைந்து விட்டதே சூர்பனகா. நினைத்தாலே நெஞ்சம் நடுங்குகிறது. விபீஷ்ணா, உன் அண்ணி மண்டோதரிக்கு எப்படியடா சமாதானம் சொல்வேன்? பிறந்த குழந்தை இறந்து விட்டதாக ஒரு பொய். என்ன பொய்யா? ஆம், ஒரே ஒரு பொய். குமாரதா, பொய் என்ற வார்த்தையே இன்னதன் அறியாத லங்கேஸ்வரர் நடத்திலா? அண்ணா, இதை விட வேறு மார்க்கமே இல்லை. ஒரு பொய்யால் நமது நாடே காப்பாற்றப்பட்டு நமது குலம் அழியாதிருக்க அணைகோளுகிறது என்றால் அதைவிட மேலானது வேறு எதுவுமே இல்லை. சற்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் அண்ணா. இதற்காகவா நமது மக்கள் யாவரையும் விழா கொண்டாடும்படி உத்தரவிட்டு? அண்ணா,